स्टूडेंट्स नेक्स्ट वह पाती सेवनटीन पाती एफ ऑफ एक्स ईक्वल टू एक्स बाय रूट ऑफ सेवन माइनस थ्री एक्स इत पा यू बाय वी मेथड ओकेवा यू ईक्वल टू एक्स वी ईक्वल टू रूट सेवन माइनस थ्री एक्स यू डैश अब वन वी डैश अब वो फर्स्ट पड़ी सेवन माइनस थ्री एक्स होल पवर वन बाय टू नम्बर वोचिक्लामा होल पवर वन बाय टू ओके राइट होल पवर वन बाय टू वोटा ओके अदक्रा डिफ्रेंशिएट पड़ोब एन इंटू एक्स पवर एन माइनस वन सर ओके वन बाय टू माइनस वन अत डी बाय डी एक्स ऑफ टर्म डिफ्रेंशिएट पड़ोमा सेवन माइनस थ्री एक्स सर ओके वन बाय टू इंटू सेवन माइनस थ्री एक्स होल पवर माइनस हाफ ओकेवा सेवन माइनस थ्री एक्स सेवन माइनस थ्री एक्स अभी सेवन वो डिफ्रेंशिएट पड़ा जीरो माइनस थ्री एक्स डिफ्रेंशिएट पड़ा माइनस थ्री सर माइनस थ्री मुन्नाडी कोंडु वंदीना माइनस थ्री बाय टू सेवन माइनस थ्री एक्स होल पवर माइनस वन बाय टू नम्बर एपड़ी एलदा अब अब वो सब्स्टिट्यूट पड़े अपना नम्बर एल्कल ओकेवा राइट इतना पाती एफ डैश ऑफ एक्स एफ डैश ऑफ एक्स इज ईक्वल टू डिनोमिनेटर वरुण वी स्क्वायर्ड वरुमा वी स्क्वायर्ड अब रूट ऑफ सेवन माइनस थ्री एक्स होल स्क्वायर्ड सर इत वी स्क्वायर्ड ओके नेक्स्ट वह पाती वी इंटू ओके वी इंटू सेवन माइनस थ्री एक्स इंटू u dash one அடுத்து minus u into x into என்ன இருக்கு minus 3 by 2 into 7 minus 3x okay whole power minus half இந்த வந்து extend பண்ணி விட்டுருங்க சரி இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இது அப்படியே தான் இருக்கும் 7 minus 3x ரூட்டுக்குள்ள அடுத்தது இங்கே மைனஸ் அண்ட் மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 by 2 அப்படியே இருக்கும் 3x by 2 இருக்கும் ஹோல் டிவைடட் பை இந்த இது கேன்சல் ஆகிடும் ரூட் டூ ஸ்கோடு கேன்சல் ஆகிடும் இங்கே என்ன ஆகிடும் அப்படின்னா ஹோல் டிவைட் பைக்கு முன்னாடி மேலே 1 டிவைடட் பை 7 மைனஸ் த்ரீ எக்ஸ் ஹோல் பவர் ஒன் பை டூன்னு வரும் ஓகேங்களா ரைட் அதாவது என்ன பவர் மைனஸ் ஒன் பை டூ ரூட் டூன் இருக்குது பவர் மைனஸ் ஒன் பை டூன் இருக்கு இல்லையா அது வந்து ஒன் பை செவன் மைனஸ் த்ரீ எக்ஸ் தி ஹோல் பவர் ஹாஃப்னு வரும் இங்கே வந்து ஜஸ்ட்டு செவன் மைனஸ் த்ரீ எக்ஸ்னு இருக்கும் ஓகேங்களா சரி இப்போது இது வந்து இதோட எல்சிஎம் ஆகுமா அப்போ எல்சிஎம் ஆகும்போது ரூட் செவன் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸோ எல்சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்கள் இப்போ த்ரீ எக்ஸ் பை டூ இது என்ன ஆகும் அப்படின்னா ஒன் பை ரூட் ஆஃப் செவன் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஹோல் டிவைடட் பை செவன் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஓகேங்களா சரி இப்போ வந்து நியூமரேட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ரூட் எக்ஸ் சாரி ரூட் செவன் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் பை டூ இன்ட்டு ஒன் பை ரூட் ஆஃப் இருக்கு இல்லையா அதை தான் நம்ம வந்து எல்சிஎம் எடுத்ததுனால ஹோல் டிவைட் பைக்கு கீழே போயிடும் ஓகேவா அப்போ ரூட் ஆஃப் செவன் மைனஸ் த்ரீ எக்ஸ் இன்ட்டு செவன் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஓகேங்களா சரி இப்போ ரூட்டும் ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிடும் மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா இந்த டூவையும் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணி ஆகணும் அப்போ டூ இன்ட்டு செவன் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஹோல் டிவைட் பை டூ அந்த என்ன இடம் இங்கே ஆல்ரெடி பண்ணிட்டதுனால அந்த டூ வந்து கீழே வந்துடும் இப்போ டூ இன்ட்டு செவன் மைனஸ் த்ரீ எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் செவன் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஓகே ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ உள்ளே கொண்டு போகலாமா டூ உள்ளே கொண்டு போனோம்னா ஃபோர்டீன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் டிவைடட் பை 2 into 7 minus 3x into root of 7 minus 3x. ஓகேங்களா இப்போ மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஆட் பண்ணோம்னா 14 இன் ஃபோர்டீன் மைனஸ் த்ரீ எக்ஸ் டிவைடட் பை டூ இன்ட்டு செவன் மைனஸ் த்ரீ எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் செவன் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஓகேங்களா ரைட் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஓகே ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர்